வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பாராமெடிக்கல், நர்சிங், பிஃபார்ம் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு வருகின்ற செப்டம்பர் 21 தொடங்குகிறது என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்திற்குள் போலி பத்திரங்களை சார்பதிவாளர் ரத்து செய்யும் சட்டம் அமலுக்கு வர உள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாட்டுத்தாவணி அருகே 5 ஏக்கரில் சுமார் 600 கோடியில் புதிய டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்றும், மேலும் இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு பெறுவர் என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து கழகங்களில் பணிகளை முறையாக செய்யாமல் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீபாவளிக்கு 700-800 டன் இனிப்புகள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் பொருத்தப்பட்ட புதிய பெட்டிகள் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 15 புதிய மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் அரிசிகளை வாங்கி உண்பதற்கு பயன்படுத்தாதவர்கள் அதனை வாங்காதீர்கள் என்று பொதுமக்களுக்கு தமிழக அரசின் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உக்ரைனில் மருத்துவம் படித்து வந்த மாணவர்கள் பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அக்டோபர் 1 முதல் 9 வரையிலும், 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அக்டோபர் 1 முதல் 5 வரையும் காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் குழந்தைகளுக்கு அதிக அளவில் காய்ச்சல் பரவி வருவதன் காரணமாக 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் பயிற்சி வகுப்புகளை அடுத்த மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் ஆவின் இனிப்பு வகையிலான ரசகுலா, குலோப் ஜாமுன் உள்ளிட்ட 17 வகையான இனிப்பு வகைகளின் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற 21 நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 50,000 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக சரிந்தது. சென்னையில் மீண்டும் கொரோனாவின் தொற்று அதிகரித்து வருவதால் முகக்கவசம் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றும்படி மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்புக்காக 5 கோடியில் பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமராக்களை மாநகராட்சி அமைத்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்எஸ்சி ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை பதவிகளுக்கு விண்ணப்பித்தோருக்காக தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மாற்று பயிற்சித்துறை இலவச பயிற்சியை அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 432 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,008 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61 ரூபாய் 60 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.